ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒருத்தருக்கு தேவையான ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஆட்டு புழுக்க மாதிரி 1008 ஃபோன் கிடக்குது. அப்போ உங்களுக்கு அதில் ஒரு ஃபோனை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது மொபைலாக வந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு கம்பெனியோட மொபைல்ஸ் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ ஃபோன்ஸில் நம்மளுக்கு சூட்டான ஃபோன் ஒன்று எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவையான ஒரு கரெக்டான ஃபோனை உங்களுக்கு சூஸ் பண்ணி வாங்கிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். எப்போவும் ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு அதை பற்றி தெரியாதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ வேறு யாரையோ தான் நீங்கள் கேட்பீங்க, இல்லைன்னா கூடவே யாரையாவது வர முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபோனை பார்த்து உங்களுக்கு வாங்க தெரியாது, ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் இன்னொருத்தருக்கு கீழே டிபெண்ட் ஆகி அவரோட உதவியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இனிமேல் அதுக்கான அவசியம் இருக்காது, நீங்களே அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறலாம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபோனை நீங்களே சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்களே ஒரு ஜீனியஸ் ஆகிடுவீங்க, உங்களுக்கே பல விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கே ஒரு ஃபோனை இன்னொருத்தருக்கு போய் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படின்னா நாங்கள் லேட் பண்ணாமல் குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் எப்போ புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ உடனே உங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்துக்கிறலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள். எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கிறோன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் கீழே டைப் பண்ணலாம். எந்த கேள்விகள் கூட கேட்கப்படுதோ நான் அதை பற்றி நான் வீடியோவாக எடுப்பேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்னை மேலும் மேலும் புது வீடியோஸ் செய்ய உற்சாகப்படுத்தும். என்னைய சோஷியல் மீடியா மூலமாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கிறலாம். இந்த வீடியோவை சிங்கள மொழியில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமே வீடியோக்குள்ளே போகலாம். இது டெக் ஐகான் யூடியூப் சேனல், நான் செந்தில். சரி, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு ஐடியா பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கிருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு மொபைல் வாங்கணும், ஸோ அதுக்குண்டான தேவைகள் என்ன, என்னென்ன ரீசன், அதுகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேப்பரில் ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்காக அந்த ஃபோன் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் எழுதிக்கிறீங்க மேலே. மற்றது முதல்ல டிசைட் பண்ணிக்கிறீங்க, வேணும்னா உங்களுக்கு எந்த பிராண்டில் தேவைன்றது, இல்லைனா நீங்கள் மொபைலை பார்த்து அதனோட ஆப்ஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்களே சூஸ் பண்ணிக்கிறலாம். அந்த பேப்பரில் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதிக்கிறீங்க தேவைப்படும் போது. என்ன காரணத்துக்காக உங்களுக்கு ஃபோன் தேவைப்படுது, எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இதுதான் மெயினான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபோனை நான் சூஸ் பண்ணுறது வந்து, நான் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன், குவாலிட்டியான ஃபோட்டோஸ் எனக்கு தேவைப்படும், நான் எடிட்டிங் எல்லாம் செய்வேன். ஸோ இந்த வேலைகளுக்கு எனக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் உள்ள ஃபோன் தேவைப்படும். நான் அப்போ சூஸ் பண்ணும்போது இதுகளை மெயினான விஷயங்களாக பார்த்து தான் நான் ஒரு ஃபோனை சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நான் எடுக்கிற வீடியோவோட குவாலிட்டியும் சரி, ஃபோட்டோவோட குவாலிட்டியும் சரி, எனக்கு தேவையான ரெசல்யூஷனில் இருக்கும். எனக்கு என்னென்ன தேவையோ நான் அதை தான் மெயினாக பார்த்து நான் சூஸ் பண்ணுவேன். நீங்களும் அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோனை ஒரு நல்ல பட்ஜெட்டில், உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் எடுத்துக்கிறலாம். முதலாவது ரீசன் வந்து உங்களுக்கு என்ன காரணத்துக்காக என்ன தேவைக்கு ஃபோன் தேவைப்படுது அதை நோட் பண்ணிக்கிறங்க. ஏன்னா ஹார்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்குன்னு வேறையா ஒரு செக்ஷன் ஃபோன் இருக்குது, அதாவது கேட் அந்த மாதிரி பிராண்டோட ஃபோன்ஸ் டஸ்ட் ப்ரூஃபோட வரும், கிட்டத்தட்ட 3-4 மீட்டருக்கு ஷாக் ப்ரூஃபோட வரும், கீழே விழுந்தா கூட ஒன்றும் ஆகாது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்கிறவருக்கு அப்படியான ஒரு ஃபோன் பிரயோசனமாக இருக்கும். அதனால தான் நான் அதை வேறுபடுத்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் எடுக்கக்கூடிய ஃபோன்னா அது மாதிரியாக இருந்தால் அவருக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும், ஏன்னா கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது, ஹார்ட் யூஸுக்கு அவருக்கு ஈஸியாக இருக்கும். மற்றது டஸ்ட்டு தண்ணி அதுகளில் விழுந்தால் கூட அந்த ஃபோன் ஒன்றும் ஆகாது. ஸோ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படியானவங்க கூட ஹார்ட் யூசர்ஸ் அவங்களுக்கு வந்து நான் அந்த மாதிரியான ஒரு ஃபோனுக்குள்ளே போக சொல்லி சொல்லுவேன். ஏன்னா அது வந்து கூடவே சேஃப்டி, எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஒர்க்ஸ் பண்ணுறவங்க கெட் CAT அந்த பிராண்டோட
ஃபோன்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் நான் இதில் சொல்கிற ஆப்ஷன்களை நீங்கள் அதோட ஒப்பிட்டு பார்த்து வாங்கிக்கலாம். மற்றது மெயினான விஷயம் வந்து வாங்குறதுக்கு முதல்ல இடிக்கிற இடம் பட்ஜெட், அதை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோத்துக்கு ஒரு ஃபோனை வாங்க போகிறீங்க, உங்களோட மேக்ஸிமம் பட்ஜெட் எவ்வளோ, அதை நீங்கள் நோட் பண்ணிடுங்க முதல்லையே. என்னால் இதுக்கு மிச்சம் போக முடியாது, இதுக்குள்ள ஒரு ஃபோன் தேவை, ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் காலையிலேயே ஒர்க்குக்கு போயிட்டீங்கன்னா உங்களோட ஒர்க் படி அடிக்கடி உங்களால் சார்ஜ் போட முடியும், எந்த வித கண்டாக்ட்ஸும் இல்லை, ஒரு காட்டுக்குள்ளேயோ இல்லாட்டி வேற ஒரு தூரத்துல இடத்துலயோ அப்படி நீங்க இருக்கிற பட்சத்தில் மெயினா நீங்க பார்க்க வேண்டியது வந்து பேட்டரி கெப்பாசிட்டியை தான் பார்க்கணும். ஏன்னா பேட்டரி கெப்பாசிட்டி கூடுதலா இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லம், கிட்டத்தட்ட 4500 மில்லி ஆம்பவர் பேட்டரி போதுமானதுன்னு நினைக்கிறேன். கூட இருந்தாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட இப்ப மேக்சிமம் உள்ள பேட்டரி ரேட் பார்த்தீங்கன்னா அதுதான். நீங்க வீடியோஸ் நிறைய பார்க்கறவரா இருந்தா உங்களுக்கு வந்து அதனோட ஸ்கிரீன் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல வீடியோ பார்க்க முடியும் நல்ல கலர் ரெசல்யூஷன்ல. அப்படி கூடுதலா வீடியோஸ் பார்ப்பீங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க வாங்க போற சைஸை சூஸ் பண்ணிக்கிறீங்க முதல்ல, எந்த அளவுல இருக்கணும்ன்றது. அதுக்கப்புறமா குறைஞ்சது மினிமம் வந்து 1080 HD ரெசல்யூஷன்ல இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்பவே நல்லம். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு நல்லதா இருக்கும், நல்லா பார்க்கக்கூடியதா இருக்கும், அது இருக்கிறதா பார்த்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. மியூசிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா மியூசிக் சைட்ல நீங்க பாருங்க, சில போன்ஸ்ல டொல்பி அட்மோஸ் வரைக்கும் இருக்குது, அந்த சைட்ல கொஞ்சம் அதை தேடி பார்க்கணும் அந்த போன்ல அந்த ஆப்ஷன் இருக்கான்றது. இப்போ உங்களுக்கு மியூசிக் தான் மெயின்ன்ற பட்சத்தில் சில போன்ஸ்ல வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க, மேல ஒரு ஸ்பீக்கரும் கீழே ஒரு ஸ்பீக்கரும், அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டீரியோ சவுண்ட் குவாலிட்டி கிடைக்கும் வீடியோ பார்க்கும் போது. உங்களோட யூஸுக்கு ஏத்த மாதிரி போன் சைஸை சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா பாய்ஸுக்கு நான் கூட சொல்றது ஆண்களுக்குன்னு வச்சுக்கிறோமே, கூடுதலா டெனிம்ஸ் டைட்டான பேண்ட்ஸ் அப்படி உடுத்துறவங்களுக்கு வந்து ஆக பெரிய நீளமான போனா இருந்தா பொக்கெட்ல வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது அப்படியான விஷயங்கள் செய்யும் போது அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அந்த போனோட லென்த்தை நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சிருக்கணும். இப்போ நீங்க கூடுதலா ஹேண்ட்ல தான் ஹோல்ட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு சைட் பர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்க விருப்பப்படி அதை சூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லைன்னு சொன்னா ஓரளவு அந்த கம்ஃபர்டபுளான சைஸ் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறங்க, அது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும். சின்ன போனுக்கு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நிறையவே மாடல்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாடல் ஒன்று அதில் தேர்ந்தெடுத்துக்கிறலாம். சின்ன ஃபோன்னு சொன்னால் கைக்கு அடக்கமாக ஒன் ஹேண்ட் யூஸில் டெக்ஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஒரு கையிலேயே, ஏன்னா அது கொஞ்சம் கம்பாக்டாகவே இருக்கும், பாக்கெட்ஸில் எல்லாம் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான். மற்றும்படி அந்த ஃபோனில் உள்ள ஆப்ஷன்ஸ் படி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறலாம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வசதிகள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா அதனோட உள்ள சிப்செட் ஆகட்டும், கேமராவாகட்டும், அதில் வர அப்டேட்ஸ், அதாவது அதனோட சப்போர்ட்ஸ், அந்த அதுகளை பற்றி அந்த சைடை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறலாம். நான் அதை பற்றி ஒவ்வொன்றா உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஒரு ஹெவி கேம் யூசர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிப்செட் வந்து கொஞ்சம் பவரான ஒரு நல்ல சிப்செட், அதாவது லேட்டஸ்டான கொஞ்சம் ஹை லெவலில் உள்ள சிப்செட்டாக இருந்தால் நல்லது. ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால அது ஒரு பேசிக் லெவல்லையாச்சும் இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுருங்க கேம் யூசர்ஸ் வந்து. இப்போ ஃபோனில் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு மெயினான ப்ராப்ளம் வந்து கேமரா தான். சில ஃபோன்ஸில் 5 கேமரா இருக்குது, சில ஃபோன்ஸில் 4 கேமரா இருக்குது, சில ஃபோன்ஸில் 7 கேமரா இருக்குது அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் பின்னாடி ஃபுல்லாக கேமராவாகவே இருக்கலாம். ஸோ எத்தனை கேமரா இருக்குன்றது முக்கியம் இல்லை ஃபோனுக்கு. அதில் உள்ள கேமரா ஒரு கேமராவாக இருந்தால் கூட அது என்ன கண்டிஷன்ல போட்டோ கேப்சர் பண்ணுது, என்ன கண்டிஷன்ல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்றதுன்றது தான் முக்கியம். சோ நீங்க பாத்தீங்கன்னா ஐபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே 3 கேமராஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. அது மட்டும் இல்ல, மேக்ஸிமம் வந்து 12 மெகாபிக்சல் தான் யூஸ் பண்றாங்க, ஆனா அதனோட அவுட்புட் வந்து செம்மையாவே இருக்கும். அதனால நீங்க எத்தனை கேமரா ஒரு போன் பின்னாடி இருக்குன்றத பத்தி வொரி பண்ணிக்கிற வேணாம், ஒன்னு இருந்தா கூட போதும், ஆனா அத கெபாசிட்டியை பாத்துக்கிறோம். நான் அதை விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. ஆக குறைஞ்சது 5 மெகாபிக்சல் கேமரா இருந்தாலே உங்களுக்கு தேவையான பேசிக் நல்ல லெவல் போட்டோ, ஒரு ஃபேஸ்புக்கில் அழகாக போஸ்ட் பண்ணக்கூடிய போட்டோ எடுக்கலாம். உங்களுக்கு 12 மெகாபிக்சல் வரைக்கும் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சஜஸ்ட் பண்ணுவேன் மினிமம் ஒரு 5 மெகாபிக்சலில் முடிஞ்சால் எடுத்துக்கிறேங்க, அது நல்லது. இப்போ நான் உங்களுக்கு மெகாபிக்சல்னா என்னன்னு டீட்டெயில்டாக விளங்கப்படுத்துகிறேன், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறலாம் இந்த மெகாபிக்சல் மெகாபிக்சல்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சுக்க
ஆரம்பிச்சிடலாம். மெகா பிக்சலை விளங்கப்படுத்துறதுக்கு முதல்ல இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திடுறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு மூணு கலர் சேர்ந்து தான் எல்லா கலருமே உருவாகுது. அந்த கலர் என்னென்னு நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அதை வந்து RGB-னு சொல்லுவாங்க. RGB அதாவது ரெட், ப்ளூ, கிரீன். இந்த மூணு கலரும் சேர்ந்து தான் பல மில்லியன் கலர்ஸா கலர் மாறுது. இதே வந்து ஹுவாவி பிராண்ட்ல வந்து அவங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அதுல எல்லோ கலரை யூஸ் பண்றாங்க. கூடுதலான மத்த கம்பெனிஸ் வந்து இந்த ஃபார்மட்டை தான் யூஸ் பண்றாங்க, அதாவது RGB-ன்ற ஃபார்மட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். இது தான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேங்க. ஒரு ஐபேடோ, ஃபோனோ, இல்லைன்னா ஒரு டெலிவிஷன் ஆகட்டும். ஸோ இதை ஃபுல் ஸ்க்ரீனாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா, இதில் உள்ள சின்ன கட்டங்கள் இருக்கு தானே, நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சின்ன சின்ன கட்டங்கள் இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு விஷுவலாக காட்டும். அதாவது இந்த சின்ன சின்ன கட்டங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன ஃபோட்டோக்களாக அது சேவ் ஆகியிருக்கும். அது தான் உங்களுக்கு பெரிய ஒரு பிக்சராக உங்களுக்கு பிறகு அவுட்புட் கடைசியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வரைஞ்சிருக்கிறேன் இல்லையா, இது மாதிரி தான் கலர் நாலுமே வரும். RGB அதாவது ரெட், இங்கால ப்ளூ, இது ரெண்டுமே கிரீன் வரும். இது ஃபுல்லாக சேர்ந்துச்சுன்னா, அதாவது இது சேர்ந்து தான் இப்படி ஒரு கலரை கிரியேட் பண்ணும். இது வந்து ஒரு சின்ன பிளாக், ஒன்று தான். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இது வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் இருக்கும். இது மாதிரியான பாக்ஸ், இப்படி கலர் கூட்டமைப்பு வந்து ஒரு மில்லியன் இருக்கும். அப்போ ஒரு மெகா பிக்சலுக்குள்ள ஒரு மில்லியன்னு சொன்னால், ரெண்டு மெகா பிக்சலுக்குள்ள 2 மில்லியன் இந்த பாக்ஸ் இருக்கும், கலர் பாக்ஸ். அது சேர்ந்து தான் அந்த ஃபோட்டோவை உருவாக்கும். அப்போ எத்தனை மெகா பிக்சல் கூடிக்கிட்டு போகுதோ, ஒவ்வொரு மில்லியன் நீங்கள் அதுக்கு கணக்கு பண்ணிக்கிறீங்க. 12 மெகா பிக்சல்னு சொல்லி சொன்னால் 12 மில்லியன் கலர்ஸ் இந்த பாக்ஸஸ் இருக்கும் அதுக்குள்ள. ஸோ அது அவ்வளவும் சேர்ந்து தான் ஒரு ஃபோட்டோவை உருவாக்கும். அப்போ அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜூம் பண்ணும் போது பார்த்துருப்பீங்க, சில ஃபோட்டோஸ் வந்து சின்ன சின்ன கட்டமாக வந்துடும் ஒரு லிமிட்டுக்கு மேலே. அந்த அதை தான் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஜூமிங்கில் இருக்குல்ல, நீங்கள் ஒரு மெகா பிக்சல் கூடின கேமராவில் எடுக்கும் போது அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரொம்ப டீட்டெயில்டாக கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு மெகா பிக்சல்னா என்னன்னு விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் மறுபடியும் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நீங்கள் மெகா பிக்சலை போட்டு ரொம்பவே குழப்பிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க, 20x30 சைஸில், அதாவது நீலமகலத்தை சொல்கிறேன், அந்த சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று நீங்கள் செஞ்சு வால்ல மாட்டலாம். ஸோ அந்தளவு பெருசாக கிளாரிட்டியாக செய்யலாம் 16 மெகா பிக்சலில். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிறேங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், 20 மெகா பிக்சல் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களால் ஒரு பெரிய பேனர் இல்லைன்னா ஒரு பெரிய போஸ்டரே நீங்கள் அடிக்கலாம். அந்தளவுக்கு அது அதனோட கெப்பாசிட்டி இருக்கும் 20 மெகா பிக்சலில். நீங்களே நல்லா யோசிச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு அடிக்க போகிறீங்களா, இல்லை பேனர் செஞ்சு அடிக்க போகிறீங்களா, இந்த லெவலுக்கு தான் இந்த மெகா பிக்சல்ஸ் தேவைப்படும். நீங்கள் சாதாரணமாக உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு 6 மெகா பிக்சலே பர்ஃபெக்டான அளவு. ஏன்னா சோஷியல் மீடியாவோட பிக்சல் சைஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 5x7 தான் வரும். ஸோ அதுக்கு வந்து 6 மெகா பிக்சல்லே தாராளமானது. ஸோ அதனால் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு இல்லை மெகா பிக்சல் கூட இருக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஆப்ஷன் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் விளப்பமா சொல்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் டீடைலா விளங்கப்படுத்தினா உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சில கம்பெனிஸ் வந்து 50, 100, 108 மெகா பிக்சல்னு தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க. சோ அவங்க யாருக்கு பேனர் அடிக்க போறாங்கன்னு எனக்கு விளங்கல. சோ இதை நீங்க மைண்ட்ல வச்சிருங்க, ஒரு ஜோக்குக்காக சொன்னேன், பட் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். நம்மளுக்கு தேவையான அளவு இருந்தாலே தாராளமா போதும். சோ நீங்க அவ்வளோ காசை கொடுத்து நீங்க 108 மெகா பிக்சல், 200 மெகா பிக்சல்னு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க யூஸுக்கு எது தேவையோ அது இருந்தாலே தாராளமானது. உங்களுக்கு அவசியம்ன்ற பட்சத்துல நீங்க வாங்கலாம். ஏன்னா ஐபோன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னுமுமே 3 கேமரா தான் மேக்சிமம் யூஸ் பண்றாங்க, 12 மெகா பிக்சல் தான் இருக்குது கூடுதலான கேமராஸ்ல, அதுவும் லேட்டஸ்ட் மொபைல்ல அவங்களோட லாஸ்ட் 12 மெகா பிக்சல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இது மேக்சிமமா ஒரு பேசிக்கான ஒரு ஆளுக்கு போதுமானதுன்னு.
அதனால் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை கேமரா இருக்குது, எத்தனை மெகா பிக்சல்னு நீங்கள் போட்டு இனிமேல் குழப்பிக்கிற வேணாம். இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கிடச்சிருக்கும். ஒரு கேமரா இருந்தாலே நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம், உங்களுக்கு 6 மெகா பிக்சல் இருந்தாலே உங்களுக்கு நல்ல கிளியரான ஃபோட்டோ எடுத்து உங்கள் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கில் போடலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது ஒஃபிஷியல் ஒர்க் பண்ண போகிறீங்க, டிசைன் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு மேலான மெகா பிக்சலுக்கு போகலாம், அது உங்கள் சாய்ஸ். ஆனால் நீங்கள் எடுக்கிற ஃபோனோட ஒரு கேமரா இருந்தால் கூட அந்த கேமராவில் உள்ள ஆப்ஷன்ஸை பற்றி மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஏன்னா அதில் வந்து சின்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கு கொடுத்துருக்கிற சென்சர் வந்து லேட்டஸ்ட் சென்சரானு பாருங்கள், அது கொஞ்சம் முக்கியம். மற்றது வந்து ஷட்டர் ஸ்பீட், அதாவது ஃபோட்டோ எடுக்கும் போது ஒரு சின்ன ஹோல் வழியாக அது ஒரு அப்படி ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் மூடிக்கிறோம். ஸோ அந்த ஷட்டர் ஸ்பீடை தான் அதை சொல்லுவாங்க. அதாவது ஆனால் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, என்னன்னு விளங்கப்படுத்துகிறேன். அதுக்கு வந்து அப்பச்சர்னு சொல்லுவாங்க, அதை F-னு ஒரு எழுத்து போட்டு தான் மார்க் பண்ணியிருப்பாங்க. 1.2, 1.3 அப்படின்னு இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு அதை விளங்கப்படுத்துகிறேன். இப்போ அந்த ஃபோட்டோவில் உள்ளபடி அந்த நம்பர்ஸ் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டு போச்சுன்னா அந்த அப்பரச்சரோட சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே போகும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இந்த நம்பர்ஸ் படி குறைவாக இருக்கிற எண்ணோட ஃப்ளிப் குறைவான நம்பரில் எடுத்தீங்கன்னா தான் ஃபோட்டோக்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்போ வெளிச்சத்தை நல்லாவே கேப்சர் பண்ணும். அப்போ உங்களோட ஃபோட்டோவும் நல்ல கிளாரிட்டியாக, நல்ல கிளியராக, அழகாகவே வரும். மற்றது இன்னொரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறீங்க, நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஆண்ட்ராய்டு கூடுதலான ஃபோன்ஸில் வந்து அமலாய்ட் டிஸ்பிளே தான் வரும். ஸோ அந்த அமலாய்ட் டிஸ்பிளே வந்து சரியான எக்ஸ்பென்சிவ், அதனால் அதை நீங்கள் மைண்டில் வச்சுருக்குங்க. அது உடஞ்சா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் ரொம்பவே அதிகம். மற்றது வந்து நீங்கள் வாங்க போகிற ஃபோனில் உள்ளுக்கு உள்ள சிப்பை பற்றி கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா லேட்டஸ்ட்டாக கடைசியாக வந்த சிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது 3-4 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஏற்கனவே வந்த மாடலில் அதை ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னு சொன்னால், அது ஏற்கனவே ஆல்ரெடி 2 வருஷம் பழசாகி இருக்கும். அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா 1-2 வருஷம் தான் அதை உங்களால் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு போகும்போது அதனோட லோட் கூடுதலாக இருக்கும். அப்போ இந்த ஃபோன் ஸ்லோ ஆகிறதுக்கு, சப்போர்ட் பண்ணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால கூட பழைய மாடல்ஸை நீங்கள் வாங்குறத தவிர்த்துக்கிறங்க. நீங்கள் 2020 சொல்லி சொன்னால், 2020 வந்த ஒரு ஃபோன் மாடலை வாங்குறது பெட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள சிப்செட்டும் புது சிப்செட்டாக இருந்தால் இன்னும் நல்லது. ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு வந்த போனா இருந்தா பரவாயில்ல, நீங்க வாங்கிக்கிறலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ அதுக்கு ஒரு 3-4 வருஷம் அட்லீஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சோ ஒரு 6 மாசம் ஓகே. அடுத்து RAM பத்தி பாப்போம். RAM வந்து முக்கியமான ஒரு பார்ட் தான். அது ஃபோன் ரன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன், மல்டி டாஸ்கிங், அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து RAM தான். மல்டி டாஸ்கிங்னா உங்களுக்கு விளங்கக்கூடியதாக ஈஸியாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால், ஒரே சமயத்தில் நீங்கள் 2-3 விஷயங்கள் செய்கிறது, பல அப்ளிகேஷன்ஸ் பேக்கில் ரன் ஆகுறது, ஓப்பனில் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஸ்வைப் பண்ணி ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸாக எடுப்பீங்க. ஸோ அதைத்தான் மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு RAMன்றது ரொம்பவே முக்கியம். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 3 GB RAMல நீங்கள் ஃபோன் எடுத்துக்கிறது நல்லம். 3-4 மினிமம் உங்களுக்கு அதுக்கு கூட வாங்க முடிஞ்ச கெப்பாசிட்டி இருக்கு, ஓகே வாங்கலாம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு மேலே வாங்கிக்கிறங்க. அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 2-3 வருஷம் ஃபோனை பாவிக்க போகிறீங்க. ஸோ அப்டேட்ஸ் வரும், அது எல்லாமே கொஞ்சம் GB ரேட் ஏறிக்கிட்டே போகும். ஸோ அதனால நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். ஒரு 3-4 GB RAM இருந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஃபோன் வாங்கும் போது அந்த ஃபோனோட மெமரி, இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி இல்லை, இன்டர்னல் மெமரியை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா எக்ஸ்டர்னல் மெமரி எங்களுக்கு தேவைனா யூஸ் பண்ணிக்கிறலாம், தேவையில்லைன்னா இல்லாமல் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இன்டர்னல் மெமரி வந்து ரொம்ப முக்கியம். அது ஏன்னு சொல்லி சொன்னால், நான் உங்களுக்கு சிம்பிளான உதாரணத்தோடு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு லோரியை நான் உதாரணமாக எடுத்துக்கிறேன். ஒரு லோரியில் வந்து மேக்ஸிமம் 5000 கிலோ ஏற்றி அந்த வாகனத்தை ஓட்ட முடியும்னு சொல்லி சொன்னால், அந்த வாகனத்தில் 5000 கிலோவை ஏற்றி ஓட்டும் போது அந்த வாகனம் போகும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு 5000க்கு மேலே கூடுனா தான் அந்த வாகனத்துக்கு பாதிப்பு. 5000 கிலோவில் அது ஸ்மூத்தாகவே போகும். இதே நீங்கள் நினச்சிக்கிறீங்க, 5000க்கு பதிலாக 2500 கிலோவை அந்த லோரியில் ஏற்றுறோம், ஆனால் அதனோட கெப்பாசிட்டி எவ்வளோ, 5000, அதில் ஏற்றி இருக்கிறது 2500 தான், அந்த லாரி வந்து இன்னும் ஸ்மூத்தாகவே போகும்.
போகும், எந்தவித பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக போகும். அதாவது 5000 கிலோ ஏற்றி போகிறத விட 2500 வந்து ஈஸியாகவே மூவ் பண்ணும். ஏன்னு சொல்லி சொன்னால் அதனோட லோட் கம்மியாக இருக்கும், அப்போ பெட்டராகவே ரன் பண்ணும். அதே விஷயம்தான் இந்த ஃபோன்லையும் இருக்குது. மெமரி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபோன் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்ஸ் ஸ்பீடாக ரன் ஆகும், ஃபோன் ஹேங் ஆகாது, நல்ல ஸ்பீடாக வேலை செய்யும், பிரச்சனைகள் குறைவு. ஃபோன் மெமரியை வந்து கொஞ்சம் கூடுதலாக, உங்களுக்கு ஒரு 10 GB மெமரி இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 16 GB ஃபோன்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 32 GB இருக்கிற ஃபோன் ஒன்று வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் மெமரி டிஸ்கோ கார்டோ வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு அப்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஃபோனை எப்பயும் ஃப்ரீயாக வச்சுக்கிற அளவுக்கு ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறீங்க. நீங்கள் மற்றதாக பார்க்க வேண்டிய விஷயம் OS அப்டேட்ஸ் கொடுக்குறாங்களான்றத பார்த்துக்கிறங்க, அதுவும் முக்கியம். மற்றது வந்து நீங்கள் ஃபோன் எடுக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் மெயினாக கவனிச்சுக்கிறீங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான்றது. ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் லைஃப், பிஸியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு போனை போட்டு 2 hour 3 hour வெயிட் பண்ண முடியாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறீங்க. மற்றது பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் டிசைன் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க, எந்த வித பிரச்சனையும் கிடையாது. சில கலர் வந்து நல்ல மார்க்கெட்டான கலராக இருக்கும், சில கலர் வந்து மார்க்கெட் இல்லாத கலராக இருக்கும். செகண்ட் ஹேண்டாக நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு விற்கிறீங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு நீங்கள் அதை வாங்கிக்கிறலாம். ஏன்னா நல்ல மார்க்கெட்ல உள்ள கலர் வந்து நீங்க விற்கும் போது அதுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும். நீங்க வாங்குற போன்ல வந்து கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்களான்னு பாருங்க. அது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நார்மல் கிளாஸை விட கொரில்லா கிளாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிளாஸ், கீழே தவறி விழுந்தா கூட அது சேவ் ஆகுறதுக்கு சான்சஸ் அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறபடியா நீங்க கொரில்லா கிளாஸ்க்கு போறது பெட்டர். மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்ப இயர், அதாவது வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா 2018-19 வந்த போன்ஸை வந்து ஆஃபர்ல போடுவாங்க. ஸோ அப்படி போடுற போன்ஸை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் வந்து நீங்க அப்படி ஒரு போனை வாங்குறத விட 2020, அதாவது இந்த நீங்க ஸ்டில் இருக்கிற வருஷத்துல ரிலீஸ் ஆகிற போனை வாங்குறது பெட்டர். ஏன்னா பழைய வருஷத்தோட போன்ஸ் வந்து ஏற்கனவே 2 வருஷம் பெட்டியிலேயே கதை முடிஞ்சிருக்கும். ஸோ மிச்சம் இன்னும் 2 வருஷத்துல அதோட அப்டேட்ஸ் காலி ஆயிரும். ஸோ அதனால இதை முக்கியமா மைண்ட்ல வச்சிருங்க. மற்றது நீங்க ஒரு போனை வாங்கும் போகும் போது ஒரு நல்ல வெளிச்சம் உள்ள டைமா போங்க, ஒரு பகல் டைமாக இருந்தால் இன்னும் நல்லது. ஏன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கிறலாம் அதோட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்க்ரீனில் ஒயிட் பேலன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது. ஒரு வெளிச்சத்தில் நீங்கள் ஃபோனை பாவிக்கக்குள்ளத்தான் தெரியும் ஸ்க்ரீன் குவாலிட்டி, உங்களுக்கு வெளிச்சத்துலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். அடுத்து முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவு ஒஃபிஷியல் ஷாப்ஸ் அதில் போயிட்டு வாங்குங்க. அதாவது சாம்சங் பிராண்ட்னு சொல்லி சொன்னால் அவங்களோட ஓன் ஸ்டோர்ஸ் இருக்கும், அதில் வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா அவங்களோட வாரண்டி ஆகட்டும் எல்லாமே பெட்டராக இருக்கும். தேர்ட் பார்ட்டி ஷாப்ஸ் பிரைஸ் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் என்னோட இதுபடி நீங்க அவங்களோட ஸ்டோர்லயே வாங்குறது பெட்டர். முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்க புது போன் வாங்கும் போது அந்த பாக்ஸ்ல உள்ள சீல் உடைச்சிருந்தா வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா கூடுதலான பேர் அதுல உள்ளுக்கு உள்ள கேபிள்ஸ் ஆகட்டும் சில விஷயங்களை எடுத்து மாத்தக்கூடிய சான்சஸ் இருக்குது. சோ சார்ஜர்ஸ் அதுகளை ஒரிஜினலை எடுத்துட்டு சில லோக்கல்ஸ வைக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே அப்படி செய்யறாங்கன்னு சொல்லல, பட் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அதை செய்யறாங்க. சோ நீங்க பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அதனால இதை மைண்டில் வச்சுருங்க. உங்களுக்கு ஃபோன் கொடுக்கும் போது அந்த சீலை உங்கள் கண்ணு முன்னால் தான் உடைக்கணும், உடைச்சி தான் உங்களுக்கு ஃபோனை கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதை உடைச்சிக்கிறீங்க. ஸோ அதனால அதை நல்லாவே மைண்டில் வச்சுருங்க. அப்படி நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஷாப்ஸில் வாங்குறீங்கன்னா கூட சில நம்பிக்கையான ஷாப்ஸும் இருக்குது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்களும் வந்து வாரண்டி உங்களுக்கு பில் எல்லாமே தாராங்களான்றதை நீங்கள் முதல்லையே தெரிஞ்சுக்கிறீங்க. ஃபோனை வாங்குறதுக்கு முதல்ல ஃப்யூச்சரில் எதுவும் பிரச்சனைனா கூட மாற்றிக்கிறலாம், இல்லைன்னா தேவையான விஷயத்தை அந்த ஷாப்ல போய் நீங்க பண்ணிக்கிறலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்னு போயிருவாங்க. அது படத்துக்கு ஓகே, பட் போன் விஷயத்துல அப்படி பண்ணிடாதீங்க. ஏன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா புது போன் ஒன்று ரிலீஸ் ஆகின பிறகுதான் அதுல உள்ள ஃபால்ட்ஸ் எல்லாமே தெரிய வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வாங்குறது பெட்டர். அப்போ ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்கலாம், இல்லைன்னா நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க, அதை பற்றி கேமராவாகட்டும் உள்ள விஷயங்களை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. ஸோ அவசரப்படாமல் ஒரு மாதம் பிந்தி நீங்கள் வாங்குறதால உங்களுக்கு தான் அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ பிறகு உங்களுக்கு அந்த ஃபோன் சரியில்லை, ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஒரு வேற ஒரு ஃபோனை பற்றி யோசிக்கலாம். ஸோ அந்த சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஃபோனையுமே அவசரப்பட்டு உடனே போய் வாங்கிடாதீங்க. மற்றது இப்போ லேட்டஸ்டா வந்த சில மாடல் போன்ஸ்ல வந்து பாப் அப் கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா
செல்ஃபி கேமரா வந்து உள்ளே இருக்கும், ஃபோனுக்குள்ளே இருந்து வெளியில் வந்துட்டு போகும். ஸோ அப்படியான கேமராஸ் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஹெவி யூஸர் இல்லை, அதை சேஃபாக பாவிக்க முடியும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் அந்த ஃபோனை வாங்குங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. சில செட்டிங் சரியாக செய்யலைன்னு சொல்லி சொன்னால், உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் போதே யாராவது வீடியோ கால் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வெளியே வந்துடும். ஸோ அது எங்கேயா அடிபட்டு உடைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கிறோங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன நல்ல விஷயமும் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதனோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து உள்ளே இருக்கிறனால யாரும் ஃபோனை ஹேக் பண்ணால் கூட அவங்களால உங்களை ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வழியாக பார்க்க முடியாது. அந்த ஒரு பெனிஃபிட் மட்டும் அதில் இருக்குது. ஏன்னா அந்த கேமரா பொப்பப் ஆகி வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாராவது உங்களை கண்டாக்ட் பண்ணுறாங்க இல்லை பார்க்குறாங்கன்றது. நீங்கள் கூடுதலாக ஈரமான இடங்களில் வேலை செய்கிறவராக இருந்தால், இல்லைன்னா தண்ணியில் அடிக்கடி வேலை செய்யக்கூடியவராக இருந்தால், வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற ஃபோன் ஒன்று வாங்கிக்கிறது நல்லம் என்னை பொறுத்த வரைக்கும். அதை உங்களோட விருப்பப்படி எடுத்துக்கிறலாம். நான் சஜஸ்ட் பண்ணுவேன், அப்படியானவங்க வந்து வாட்டர் ப்ரூஃப் உள்ள ஃபோன் ஒன்று வாங்கிக்கிறது நல்லா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பூலில் வேலை செய்கிறவர்னு வச்சுக்கிறீங்களேன், அவருக்கு தவறி விழக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் வாட்டர் ப்ரூஃப் ஃபோனாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஃபேஸ் ஐடி ஃபோன்ஸ் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால், அதுக்கு பெஸ்ட்டு வந்து ஐஃபோன் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபோன்கள். மற்ற சில ஃபோன்கள்லையும் இருக்குது, ஹுவாவேலையும் இருக்குது, சாம்சங்லேயும் இருக்குது. பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐஃபோனில் பெட்டராகவே இருக்கும். ஸோ ஆனால் அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். அதனால அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஷோரூமில் போய் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. எந்த பிராண்டில் வாங்க போகிறீங்களோ அந்த பிராண்டுக்குரிய ஷாப்பில் போயிட்டு நீங்கள் ஃபேஸ் ஐடியை செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கிறலாம். ஸோ இப்போ வந்து கூடுதலான ஃபோன்ஸ் எல்லாம் ஃபிங்கர் பிரிண்டில் தான் வருது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் உள்ள ஃபோன் ஒன்று எடுக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபோன்லேயும் நல்லாவே வேலை செய்யுது. உங்களுக்கு ஹைஎன் ஃபோன்களில் வந்து நல்லா ஸ்பீடாகவே வேலை செய்யும், மீடியம் லெவலில் உள்ளதுகளையும் பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல. அடுத்தது வந்து நீங்கள் அந்த ஃபோனை வாங்குறதுக்கு முதல்ல தெரிஞ்சவங்க கிட்ட கேட்க முடியலைன்னு சொல்லி சொன்னால், இல்லை தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னா, நீங்கள் யூடியூப் இருக்குது, யூடியூப்பில் தேடி பார்க்கலாம் அந்த ஃபோனை பற்றி. நீங்கள் எந்த ஃபோனை வாங்க போகிறீங்களோ, இல்லாட்டி லேட்டஸ்ட்டாக என்னென்ன மொபைல்ஸ் வந்திருக்கு அதை பற்றிய வீடியோக்கள் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஃபோன் சூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லையா, சில நேரம் நீங்கள் கூட்டிக்கிட்டு போகிறவங்க ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாத விஷயம் எல்லாம் யூடியூப்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். ஃபுல் டீட்டெயிலாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே போய் ஒரு ஃபோன் சூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்களை லிஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு டைம் எடுத்துக்கிறங்க. அவசரப்பட்டு ஃபோன் வாங்காமல் ஒரு ரெண்டு கிழமை ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அமௌண்ட்டையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபோனுக்கு நீங்கள் போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லம். ஏன்னா நீங்கள் ஒரு 4-5 வருஷம் பாவிக்க போகிறீங்க. ஃபோன்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வாங்கினது நல்லாயிருக்கும், நாளைக்கு இன்னொன்று நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி போய்கிட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு எது தேவையோ, நம்மளுக்கு எது நல்லமோ அதை எடுத்துக்கிறங்க, அதை பாவீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபோனை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. 50,000 கொடுத்து இன்றைக்கி ஃபோனை வாங்கிட்டு நாளைக்கு இன்னொரு ஃபோன் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஃபோனை மாற்ற முடியாது. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டு யோசித்து வாங்கிக்கிறங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாதது தெரியணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கீழே எதை பற்றி பேசணும், என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அதை பற்றி வீடியோ பண்ணக்கூடியதாக இருக்கும். எதை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்களோ நான் அதை பற்றி வீடியோ பண்ணுவேன் கண்டிப்பாக. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சா? அப்படி கிடச்சிருந்தா எனக்கும் சந்தோஷம். இவ்வளோ நாளும் இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சே, இன்றைக்கி நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்த திருப்தியும் எனக்கு கிடைக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எதை வேணாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ நான் இது மாதிரியான புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இந்த மாதிரியான நான் நிறைய விஷயங்கள் நான் போடுவேன் ஃபியூச்சரில். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி லைக் ஒன்று போட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முதல்ல நான் போஸ்ட் பண்ண சாம்சங் மொபைல் ஃபோனோட வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலான்னு சொன்னால், இந்த வீடியோ எண்டில் அந்த கார்டு வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்துக்கிற கூடியதாக இருக்கும். அது ஒரு லேட்டஸ்ட்டான ஃபோன். பை ஃப்ரெண்ட்ஸ்.